தமிழ்நாடு அரசின் நம்ம ஊர் சூப்பர் இயக்கத்திற்காக விளம்பர பதாகைகள் அச்சடிக்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கிராம ஊராட்சி பகுதிகளில் சுகாதாரம், நீர் மேலாண்மை போன்ற பணிகளை மக்கள் பங்கேற்புடன் மேற்கொள்ளும் வகையில் நம்ம ஊர் சூப்பர் இயக்கத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது. இதற்காக விளம்பர பதாகைகள் அச்சடிக்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் புகார் மனு அளித்திருந்தார். அதில் ஒரு பதாகை அச்சடிக்க 7906 ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு அச்சடிப்பு ஆணை வழங்கப்பட்டதாகவும் பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அதிமுகவில் நடைபெறும் உட்கட்சி பூசலை மூடி மறைப்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மீது குற்றம் சாட்டுவதாக கூறினார். மேலும் 27 மாவட்டங்களில் 89 நிறுவனங்களுக்கு அச்சடிப்பு ஆணை வழங்கப்பட்டதாகவும் ஒரு பதாகைக்கு GST வரி உட்பட 611 ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசின் முதன்மை செயலாளர் தந்திருக்கக்கூடிய அந்த விவரப்படி 611 ரூபாய் தான் ஒரு பேனர் ஒன்றுக்கு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் சேவை வரி போன்ற வரிகளையெல்லாம் சேர்த்து இருக்கின்ற நேரத்தில் 7906 ரூபாய் என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதற்கு சமமாகும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம ஊர் சூப்பர் இயக்கத்தின் மூலம் கிராமப்புற சுகாதாரத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.